வெல்கம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் ஸோ இங்கே சி ப்ளஸ் ப்ளஸில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இங்கே சாம்பிள் அப்படின்ற கிளாஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வாய்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வித்தவுட் ஆர்கியுமெண்ட் ஆர்கியுமெண்ட்ஸ் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆகியுமெண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆனால் மூணு ஃபங்க்ஷன் நேமே பார்த்திங்கன்னா ஒரே நேமாக இருக்குது ஃபங்க்ஷன் எஃப்யூஎன் எஃப்யூஎன் சொல்லிட்டு மூணு ஃபங்க்ஷன் நேம்மே சேமாக இருக்குது ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எது கீழே வரும்னா பாலிமார்பிசிசிசம் அப்படிங்கிற கான்செப்ட்டு கீழே வரும் ஓவர்லோடிங் ஃபங்ஷன் ஓவர்லோடிங் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எபிலிட்டி டு டேக் மோர் தென் ஒன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சேம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வில் பி ஷேர்டு பை டிஃப்ரெண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் அந்த ஆர்கியுமெண்ட்ஸை இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சருங்கிறது இந்த ஃபங்க்ஷன் நேம் ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்குது அதனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து தட் இஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபர் ஆகுது ஸோ எப்படி இங்கே ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து வாய்டு மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்கே ஆரம்பிக்குது அதில் ஏ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் சாம்பிள் அப்படிங்கிறது இந்த கிளாஸ் நேம் ஸோ அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த எஸ் தாட் யூ என் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் நோக்கி இது போகும் ஸோ இங்கே போயிட்டு அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்டர் ஏன்னு சொல்லி ஏயோட வேல்யூ வாங்கியிருக்கோம் இந்த வேல்யூ வாங்கிட்டு திரும்ப அகேன் வந்து ஒரு ஆர்குமெண்டட் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது ஏன்ட்டு ஏன்னு சொல்லி ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமில் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு ஏன்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது ஸோ அப்போ மேட்ச் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் நேம் ஆக்சுவலாக இதை வந்து கம்பைலேஷன் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஃபங்க்ஷன் நேம் இப்போ ஜஸ்ட் கால் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கா இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுடைய ஆப்ஜெக்ட் வந்து எஸ்ஸு ஸோ இப்போ அந்த எஸ்ஸுங்கிறது எதனுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும் அப்போ இந்த சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்போ இந்த சாம்பிள்ன்ற க்ளாஸில் இந்த எஃப்யூஎன் அப்படிங்கிற நேமில் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும் ஸோ இங்கே மூணு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது ஆக்சுவலாக ஃபங் எஃப்யூஎன்எஃப்யூஎன் சொல்லிட்டு மூணு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு ஸோ அப்போ சேமாக இருக்கிறதுனால அதுக்கடுத்து என்ன பார்க்கும் இதில் எத்தனை ஆர்யுமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது ஸோ ஒரு ஆர்கியுமெண்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் எதுன்னு பார்க்கும் சோ இந்த ஃபங்க்ஷன் அது அதுக்கடுத்து என்ன செக் பண்ணோம்னா இதனோட டேட்டா டைப்பும் இதில் இருக்கிற டேட்டா டைப்பும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அடுத்து ரெண்டு வேல்யூ வாங்கியிருக்கோம் எக்ஸ் ஒயின்னு சொல்லி ரெண்டு வேல்யூ வாங்கியிருக்கோம் வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அதை கால் பண்ணுறோம் அந்த எக்ஸ் ஒய்யை எடுத்துகிட்டு இங்கே பார்க்கோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் இந்த ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்குது ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது ஸோ அதோடய டேட்டா டைப்பும் ரெண்டு இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷனை இது கால் பண்ணோம் ஸோ இதே போல் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் சேமாகவும் ஆர்கியுமெண்ட்ஸ் டிஃபராகவும் இருக்கிறதான் நம்ம இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்